இன்னைக்கும் நம்ம ஒரு புது கண்டனோட உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். அது என்னடா புது கண்டென்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாட்ஸ்அப்ல நிறைய எமோஜிஸ் இருக்கும். அந்த எமோஜிஸ் ஒன்னுக்கும் ஒரு ஒரு ரியாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கும் ஒரு மனசு இருக்கு, அதுக்கும் வாய் இருக்கு, அதுக்கும் பேச முடியும்ல, அதுக்கும் ஒரு வேல்டு இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ இல்லையோ, நாங்க நினைச்சிட்டோம். அதனால ஒரு வீடியோவும் அதை கிரியேட் பண்ணிட்டோம். அதோட கான்வர்சேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு ரெண்டு எமோஜிஸ், இனிமே வர வர ஒரு ஒரு எமோஜிஸா போய்கிட்டே இருக்கும். கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு பேசவே முடியல, திரும்பி திருப்பி பாத்துட போனாச்சியா? எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? ஐயோ ஐயோ, எனக்கு சந்தோஷமான நேரத்துலயே அழுகையா வருது. நான் என்ன பண்ணுவேன்? அவன் மட்டும் என் கையிலயே கிடைச்சா அழுகிறேங்கிற பேர்லயே அவனை குளிக்க வச்சிருவான் பாத்துக்க. ஆமா ஆமா, கண்டிப்பா. இங்க பாருவேன், எனக்கு சும்மா சிரிக்கிற மாதிரி எமோஜி கூட கொடுக்காம நல்லா எச்சி தெரிக்கிற மாதிரி சிரிக்கிற மாதிரி கொடுத்துருக்கான்ல, அதனால யாருமே கிட்டக்க கூட வந்து பேச மாட்டேங்கிறா. இப்ப கூட பாருவேன், நீ கூட என் கிட்டக்க வந்து பேசல, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. அப்படிலாம் இல்லைல, இந்த கொரோனானால சோசியல் டிஸ்டன்சிங்கை கடைபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, அதனால தான் தள்ளி நிற்கிறேன். நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்கிறாத. ஓ அப்படியா, அப்போ எச்சு தெரியல இல்லையா? ஓகே ஓகே, சொல்றேன்னு தப்பாக நினச்சிக்கிறாத, ரெண்டுக்குமே தான்ல. என்னது ரெண்டுக்குமே வா? டெலிவாலே புச்சனி.